அல்லாஹ் அஞ்சு நட, நீ தான் சிறந்தவன். நீ செவப்பாவே இரு, அல்லாஹ் அஞ்சு நடக்கலையா, நீ தான் கெட்டவன். அப்ப அஞ்சு நடக்கிறது ஒழுங்கா நடக்கிறது, கடவுளுக்கு பயந்து நடக்கிறது, நேர்மையா நடக்கிறது, ஒழுக்கமா நடக்கிறது, இதுதான் உயர்வு தாழ்வு தீர்மானிக்கும் என்று இறுதி ஹஜ்ஜில் அந்த சாராம்சத்தை மக்கள் மத்தியில் அழுத்தம் திருத்தமாக இப்பெல்லாம் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு போல்ட்டா, இவ்வளவு அழுத்தமா அவங்க பாஸ் வரும்போது அதை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஊருண்டு வரும்போது எல்லா சமத்துவம்லாம் பேசுவாங்க, அவங்க ஊருண்டு வரும்போது என்ன செய்வாங்க, அதை விட்டு தர மாட்டேங்கிறாங்க. அதுல ஒரு ரெண்டு ஊருக்கு தகராறு வந்துருதுன்னு வைங்களேன், நம்ம ஊருக்காரன் தான் அநியாயம் பண்ணிருப்பான், அந்த ஊருக்காரன் அநியாயம் பண்ணிருக்க மாட்டான், நம்ம எதுல சேர்ந்துக்குருவோம், எங்க ஊருக்காரன் அடிக்க நீ வந்துயா. அப்ப நீங்க முடிஞ்சு வச்சுல கதை, இப்ப எங்க உங்கள்ட்ட நியாயம் எங்க இருக்குது, நீங்க எப்படி கரெக்டா பாக்குறீங்க, உங்க ஊரு உண்டு தானே நீங்க பாக்குறீங்க, உங்க மொழின்னு தானே பாக்குறீங்க, அப்படி பார்க்க கூடாது அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது முஸ்னத் அஹ்மதுல 22,391 ஹதீஸ்ல இந்த இறுதி ஹஜ்ஜில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எச்சரிக்கை அறிவுரை இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்மவு அதீவு, உங்களுக்கு நான் பல பகுதிகளுக்கு ஆளுநர்களை நியமிப்பேன், கவர்னர்களை நியமிப்பேன், தூதர்களை அனுப்பி வைப்பேன். அப்படி அனுப்பி வைப்பவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஓ இனுஸ்தியுமில ஹபஷியுன் கன்ன ரசஹு ஜபீபத்துன், காஞ்சி போன திராட்சை போன்று தலை உடையவராக, கண்ணம் கரையர் என்று நிறம் உடையவராக அந்த அந்த நிர்வாகி இருந்தாலும் அவருக்கு மதித்து நடங்கள், கட்டுப்பட்டு நடங்கள், நேரத்தை வச்சுட்டு பார்க்காதீங்க. நான் ஒரு ஆள் நியமித்தேன் என்று சொன்னால் அவர் கண்ணங்கரையர் ஹபசியா இருந்தாலும் சரி, அவருடைய தலை சுருங்கி போன திராட்சையும் போல மாதிரி கிஸ்மிஸ் இருக்க அந்த மாதிரி இருந்தாலும் சரி, அவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மாதிரியான வேறுபாடுகளுக்கெல்லாம் இறைவன்ட்ட மதிப்பு கிடையாது, சல்லி காசுக்கு மரியாதை கிடையாதுன்னு சொல்றாங்க. இது புகாரியில 693, 696, 7142 இதுல எல்லாம் இருக்கிறத பாக்குறோம். அதுக்கடுத்து என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு, ரெண்டு பாயிண்ட். ஒன்னு, மூலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. மூலம் என்ன, தாய், ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தாண்டு ஒத்துக்கிற வைப்பதன் மூலமா மட்டும்தான் சமத்துவம் ஏற்படும். இரண்டாவது, அப்பவும் அந்த சமத்துவம் வராமல் இருக்குமே ஆனால் கடவுள்கிட்ட இது எடுபடும் நினைக்கிறியா, கடவுள் இப்படி தீர்மானிப்பாரா, உன்னை மாதிரி ஆளை தீர்மானிக்காத ஒரு விஷயத்தை கடவுள் வந்து இப்படி கலரை பார்த்து, நேரத்தை பார்த்து, மொழியை பார்த்து, கோத்திரத்தை பார்த்து, செய்யற செயலையெல்லாம் பார்க்காம நல்லது கெட்டது தீர்ப்பளிப்பாரா அப்படின்னு சிந்திக்க வைக்கிறது இரண்டாவதாக. மூணாவது என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இது மூடத்தனம் என்பதை ஒவ்வொருவருக்கும் விளங்க வைக்கிறது. இது மூடத்தனம் தான். என்ன மூடத்தனம், நல்லா சிந்திச்சு பாருங்க. இது ஒரு நோய், மனநோய் என்று கூட சொல்லலாம். இது நான் தான் உசந்த வேண்டும் ஒருத்தர் நினைக்கிறான், மொழியினால, இனத்தினால, குலத்தினால, தேசத்தினால, கோத்திரத்தினால, கலர்னால, நாட்டினால, இதெல்லாம் நினைக்கிறானே, இது உண்மையிலே இது உண்மையா இருக்கா, கண்ணு முன்னாடி பாருங்களேன். ஒரு மொழி பேசுறவனை பார்க்கிறோம், நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கிறான். எந்த ஒரு மொழி பேசுறவன் 100% நல்லவன் இருக்கிற மொழி ஒன்று சொல்லுங்க பாப்போம். இந்த மொழி பேசினால் அவ்வளவு பேரும் பொய்யே சொல்ல மாட்டான், இந்த மொழி பேசினால் பித்தராட்டம் பண்ணவே மாட்டான், இந்த மொழி பேசினா யாரையும் ஏமாத்தவே மாட்டான், இந்த மொழி பேசினா யாரையும் கோல் சொல்ல மாட்டான், யாரையும் புறம் பேச மாட்டான் அப்படின்னு சொல்ற ஒரு மொழி உலகத்தில் இருக்குதா? நீங்க அப்படி பாக்குறீங்க, இது ஒரு இல்லாத ஒரு விஷயம். எது மொழியினால் சிறப்புன்னு சொல்றமே அது இல்லை. ஏன், எந்த மொழி பேசுற மக்கள்கிட்ட நீங்க போய் பார்த்தாலும் அதுல பாதி பேர் நல்லவன் இருக்கிறான், பாதி பேர் கெட்டவன் இருக்கிறான். அந்த மொழி அவனை வந்து நல்லவன் ஆக்கல, அந்த மொழி அவனை கெட்டவனாவும் ஆக்கல. அப்ப ஒருத்தன் கெட்டவனா இருக்கிறான் என்பதற்கும் அந்த மொழி காரணம் இல்லை. அந்த மொழி அவனை வந்து நல்லவன் ஆக்கல, அந்த மொழி அவனை கெட்டவனாவும் ஆக்கல. அப்ப ஒருத்தன் கெட்டவனா இருக்கிறான் என்பதற்கும் அந்த மொழி காரணம் இல்லை. அவன் நல்லவனா இருக்கிறான் என்பதற்கும் அந்த மொழி காரணம், கண்ணு முன்னாடி தெரியுதுல, அரபிகள்லயும் நல்லவன் கெட்டவன் இருக்கிறான், தமிழ்ல நல்லவன் கெட்டவன் இருக்கிறான், மலையாளிலும் நல்லவன் கெட்டவன் இருக்கிறான், அந்த அமெரிக்கா உலகத்திலும் ஆதிக்கம் பண்றான்னு சொல்றான். அங்க கூட அமெரிக்க அரசாங்கத்தை எதிர்த்து அவங்க என்ன செய்யறான், வெள்ள மாளிகை பெரும்பாண்டமான பேரணி முன்னால நடத்திருக்கிறான், அங்க எல்லாம் கெட்டவன் சொல்ல முடியுமா? அப்ப அந்த மாதிரி உலகத்தையும் ஆட்டி படைக்கிறேன்னு சொல்றவன் நாட்டில் கூட என்ன இருக்கான், நல்லவன் பாதிப்பு இருக்கத்தானே செய்யறான். அப்ப எந்த மொழி பேசக்கூடியவரை எடுத்துக்கொண்டாலும் அதுல நல்லவன் இருக்கும், கெட்டவன் இருக்கிறான். அப்ப அடுத்த இஸ்லாம் எப்படி நமக்கு சொல்லுதுன்னு கேட்டா, நீ இப்படி நினைக்கிறிய, இது அறிவுபூர்வமானதா? இஸ்லாம் மூணாவது எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு கேட்டா, நீ சொல்வதுல லாஜிக் இருக்குதா? நீ ஒரு குளத்துல பிறந்துட்டேன்னு சொல்றீங்களப்பா, எந்த குளத்தை வேணாலும் எடுத்துக்கிட்டு வா, மகா தாழ்ந்த குளத்தை கொண்டு வா, அதுல நாலு மாணிக்கத்தை நான் காட்டுறேன். அப்புறம் மதத்துல என்ன பாருக்கு, குளத்துல என்ன பாருக்கு, ஊர் எடுத்துக்க, இந்த ஊர்ல இருந்து எல்லாம் நல்லவனா, எந்த ஊரை வேணாலும் கொண்டுட்டு வா, ஊருனா நாலு நல்லவன் நாலு கெட்டவன் தான் ஊரு, நாடுனா நாலு நல்லவன் நாலு கெட்டவன் அதான் நாடு, மொழினா நாலு நல்லவன் நாலு கெட்டவன், எல்லாம் ஈக்குவல் 50-50 தான். அப்ப என்ன, இது ஒரு பொய் தானே இது? அதாவது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இதை வந்து பொய்ன்னு சொல்லுது. பொய்யை நம்பாத, பொய்யை நம்புறதுக்கு பேர் என்னது, அது மனநோய்.
மனநோயினா என்ன? இப்படி இருப்பான், யாரோ பேசுற மாதிரி தெரியும், அவனா பேசுவான். இந்த காலத்துல செல்போன் நினைச்சிட்டு போயிருவோம், இந்த காலத்துல இருக்கணும் கூட செல்போன் நினைச்சுக்கிருவோம். ஆனா அந்த காலத்துல என்ன இருக்கு, இப்படி பேசிட்டு போவான், தன்னால பேசிட்டு போவான்ல, தன்னால ஏன் பேசுறான், யாருமே முன்னாடி இல்ல இல்லங்கும் போது இருக்குன்னு நினைக்கிறான். இதான் லூசுங்கிறது, அத இல்லாத ஒன்ன என்ன செய்யறான், இருக்குன்னு நினைக்கிறான். இதானே மனநோய்ங்கன்னு சொல்றோம். அதே மாதிரி பாத்ரூம் போனா கையை கழுவுனா, ஒரு கா கழுவுனா சுத்தமாயிரும், சோப்பு போட்டு கழுவுனா சுத்தமாயிரும், போட்டு ஒரு 600 தடவை கழுவுனா. அப்ப இல்ல ஒன்றுமே இல்ல, இதுல 2 தடவை கழுவுனா ஒண்ணும் இல்ல, இப்படி இப்படி கழுவுறான். இவன் என்ன செய்யணுங்கிறாங்க, கவுன்சிலிங் பண்ண. இவனுக்கு என்ன செய்யணும், இவனுக்கு ஏதோ ஒரு மனநோய் இருக்கிறது, கக்குசுக்கு போனா என்ன செய்வான், 2 மணி நேரம் சென்றுதான் வருவான், குளிக்க போனா டேங்கே காலியாயிரும். என்ன என்ன இருக்க போது, உனக்கு 2 வாரியில சுத்தமாயிருமா இல்லையா, சுத்தமான ஒன்றை சுத்தமாகல அப்படி நினைத்தால் அதுக்கு பேர் என்னது, மனநோய். அப்ப இல்லாததை இருக்குதுன்னு யாராவது நினைப்பார்களே ஆனால் அவர்கள் கவுன்சிலிங் கொடுக்கப்பட வேண்டியவர்கள். இஸ்லாம் எப்படி சொல்லுது, நீ திட்டுனாலும் திட்டிக்க, கோவப்பட்டாலும் கோவப்பட்டுக்க, எல்லாம் மனநோயாளி தான். யாரு மொழியினால நான் ஒசத்தி நினைச்சேன், உனக்கே தெரியுதாடா, உன் மொழி பேசுறதுனால ஒசத்தமை இல்லைன்னு கண்ணு முன்னாடி பாக்குறிய, உன் மொழியை பேசிட்டு அநியாயம் பண்றானே, உன் நாட்டில் வந்துகிட்டு அநியாயம் பண்றானே. இஸ்லாம் கொடுக்கிற கவுன்சிலிங் இருக்குத, இஸ்லாம் கொடுக்கிற இந்த கவுன்சிலிங்ல எவனும் மாறிடுவான். ஒழுங்கா அந்த கவுன்சிலிங் பண்ணி காது கொடுத்து கேளு, என்ன காது கொடுத்து கேட்கணும், ஆமா கரெக்ட் தானே, மொழியில என்ன இருக்குது, தேசத்துல என்ன இருக்குது, நம்ம தான் நல்லவன் ஆவனு, இல்லாத ஒண்ணு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோமே. ஒருத்தனை செயலை பார்த்து நல்லவன் சொல்லு, டாக்டர் படிச்சவனை பார்த்து நல்லவன் சொல்லு, பொய் சொல்லாத ஒருத்தனை பார்த்து நல்லவன் சொல்லு, திறமையான ஒரு ஆளை பார்த்து நல்லவன் சொல்லு, சேவை செய்யறவனை பார்த்து, அது கண்ணுக்கு முன்னாடி தெரியும், நிரூபிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட மனுஷனை இவர் நல்லவர்னு சொல்லி நிரூபிக்கிறது ஈஸிய, நல்ல பார்த்து நல்லவனை காட்டி நல்லவர் நிரூபிச்சுட்டு போயிருவோம். ஒட்டு மொத்தமா இந்த மாதிரி இருக்கிறவன் நல்லவன், இந்த மாதிரி இருக்கிறவன் கெட்டவன் எப்படி நிரூபிப்பீங்க, நிரூபிக்க இல்லாட்டி பொய் தானே, பொய்ய நெசம்னு நினைச்சா மனநோய் தானே. அப்ப இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, அனுபவம் மின் உம்மத்தி மின் அம்ரில் ஜாஹிலியா, 4 காரியங்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறது, அது அறியாமை காலத்து காரியம், லா எத்திர்கூன, அதை வந்து விடவே மாட்டேங்கிறாங்க, தொடர்ந்துகிட்டே வருது மனித குலத்தில் இருக்கிறத சொல்றாங்க. 4 என்ன, அல் ஃபஹ்ரு ஃபில் அஹ்ஸாப், அவங்களுடைய பாரம்பரியத்தை வைத்து ஒரு பக்கம் பெருமை எடுத்துக் கொள்வது, வத்தானு ஃபில் அன்ஸாப், பாரம்பரியத்தை வைத்து ஒரு பக்கம் தாழ்த்துவது, அவ பாரம்பரியமா இருந்தா பெருமை அடிச்சுக்கிடுவாங்க, அடுத்தவ பாரம்பரியத்தை சொல்லும் போது தெரியாதா, நீங்க யாருன்னு தெரியாது உங்களுக்கு, அவன் என்ன கோத்திரத்தை சேர்ந்தவனோ அதை சொல்லி குறைப்படுத்துக்கிறான். 2 நோய் ரசூலுல்லாஹி சொல்லி மூட நம்பிக்கை, ஏப்ப யாருக்கு பிறந்தாங்கிற பேசுறீங்க, உங்களுக்கு அறிவு இருக்குதா, அவருக்கு பிறந்தா என்ன, இவன் என்ன செஞ்சான் அதை சொல்றா, ஒருத்தனை திட்டதா இருந்தா அவனை திட்டு, நீ என்ன செய்யற, ஏய் உனக்கு தெரியாதா, உன் அப்பனை தெரியாதானே, என்ன அர்த்தம், நீ மூட நம்பிக்கை, அது அப்பனை ஏன் தெரியணும், பிணத்தனை தெரியணும், நீ அப்ப அப்பன் செஞ்சது மானுக வருமா. இஸ்லாம் என்ன கேக்குதுன்னு கேட்டா, 4 விஷயம் மூட நம்பிக்கை, ஒன்னு வந்து அல் ஃபஹ்ரு ஃபில் அஹ்ஸாப், பாரம்பரியத்தை சொல்லி பெருமை அடிக்கிறது, வத்தானு ஃபில் அன்ஸாப், அதே மாதிரி பாரம்பரியத்தை சொல்லி குறை சொல்றது, ஒல் இஸ்திஸ்காவ பின் நுஜூம், மழை பெய்யறதுக்காக வேண்டிய அந்த நட்சத்திரங்களால் தான் மழை ஏற்படுகிறது என்று நம்புவது, ஒன்னியாகத்து ஒப்பாரி வைக்கிறது, ஒப்பாரி மூட நம்பிக்கை, அழகா திருப்பி வந்து போதா, செத்து போன உட்காந்துட்டு ஐயோ போயிட்டே வந்துட்டேன் விளங்குமா, அவனுக்கு எந்தியா வருவானா, ஒப்பாரி வைக்கிறது மூட நம்பிக்கை தானே, இல்லாத ஒண்ணு அது ஒரு மனநோய் தானே, அதனால வேணாங்கிறாங்க, அழுவுறது ஓகே, ஒப்பாரி வச்சா என்ன அர்த்தம், அவருக்கு விளங்குமா, யார்கிட்ட பேசுற, இப்ப போயிட்டீங்களா ராசாங்கிற யாரு, அதான் போயிட்டா அவன் போய் போயிட்டீங்களா ராசாண்டா, எப்படி விளங்கு, விளங்காத ஆள்கிட்ட போய் நீ பேசிட்டு இருந்தா அது என்னது, லூஸ் தானது. அதான் இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, இதெல்லாம் மூட நம்பிக்கை. சஹி முஸ்லீம்ல 1556 ஹதீஸ்ல இதை பார்க்கிறோம். அதே மாதிரி அபூதர்ங்கிற ஒரு பாருங்க, எங்க எல்லாம் மூட நம்பிக்கைன்னு சுட்டி காட்டுறாங்கன்னு பாருங்க. அபூதர்ங்கிற ஒரு சஹாபி வந்து அவருடைய வேலைக்கார ஆளோட போய்கிட்டு இருக்கிறார். எப்படி போய்கிட்டு இருக்கிறாருன்னு கேட்டா, இவர் என்ன மாதிரி டிரெஸ் அணிஞ்சிருக்கிறாரு, அதே மாதிரி டிரெஸ் வந்து வேலைக்காரருக்கு போட்டிருக்கிறார், இதே சட்டை அவருக்கு, இதே வேஷ்டி அவருக்கு கொடுத்து என்ன செய்யறாரு, 2 பேரும் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவரை மாரூர்ன்ற ஒரு ஆள் பார்த்து கேட்கிறாரு, என்னங்க நீங்களும் வேலைக்காரன் ஒரே மாதிரி டிரெஸ்ல வர்றீங்க, உங்க வேலைக்காரன் தானே, நீ கொஞ்சம் நல்ல டிரெஸ் போட்டுக்கிட்டு அவனுக்கு கொஞ்சம் 2 நம்பர் டிரெஸ் கொடுக்கலாம்ல அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, உனக்கு கதை தெரியாதா, நான் ஒரு பையன் இன்னொருத்தன் வேலைக்கு இருந்தான், அந்த பையனை கோபத்தில் நினைஞ்ச திட்டேன், திட்டும் போது அவனை திட்ட வேண்டியதானே, அவனை திட்டாம அவங்க அம்மாவை திட்டிவிட்டேன், ஏ உங்க அம்மாவை தெரியாதா, நான் நினைஞ்சிட்டேன் அவனை திட்டுறதுக்கு பதிலா அவங்க அம்மாவை வச்சு நான் நினைஞ்சு விட்டேன், திட்டிவிட்டேன், திட்டின உடனே அது ரசூலுல்லாஹி பின்னாடி இருந்திருக்காங்க எனக்கு தெரியல, அது காதல் ரசூலுல்லாஹி விழுந்துருச்சு, விழுந்தோன்னு கூப்பிட்டாங்க, ஏ அபுதர் என்ன சொல்ற, இன்னக்க இம்ரவுன் ஃபீக்க ஜாஹிலியா, இவனை திட்டுறதுக்கு எதுக்கு அம்மாவை இழுக்கிற,
அப்படின்னு சொல்லி கேட்டு இது ஜாஹிலியா என்ன வார்த்தை சொல்றாங்க, இது ஒரு மூட நம்பிக்கை, இல்லாத ஒண்ணு இருக்கிறத நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாங்க, இஹ்வானுக்கும் ஹவலுக்கும் உங்களுடைய ஊழியர்களாக இருக்கிறார்களே அவர்களும் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் ஆவார்கள். ஜாலகமுல்லாக தகுத்த ஐதீக்கும் உங்கள் கீழே அல்லாஹ்வர்களை ஆக்கிவிட்டானே தவிர அவங்களும் உங்களுடைய சகோதரர்கள் தான். ஹமன் கானா ஹூஹு தகத்த எதிகி யாருக்கு கீழே ஊழியர்கள் வைத்திருக்கிறீர்களோ கொல் யுத்தி முகம் இம்மா யா குழு தான் உண்மதை அவருக்கு உண்ண கொடுக்கட்டும். கொல் எல்பசு மிம்மா எல்பசு அவர்